நான் உங்க நாகராஜ். ஒருத்தரை இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் கடிச்சோம், விஷமே ஏறல. அவரோட எச்சில் பட்ட பொருளை சாப்பிடும் மிருகங்கள் இறந்து போயிடும். இப்படி ஒரு விஷ மனிதரை சந்திக்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். சேலம் மாவட்டம் மூங்கில்பாடி சேனை கவுண்டனூர்ல இருக்க கிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஆயிரக்கணக்கான பாம்புகள் கடித்தும் உயிர் வாழும் விஷ மனிதர் இங்க வந்து மேல. இவரை சந்திக்க சென்ற நாகராஜ் எதிர்கொண்ட விபரீதம். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக் மூங்கில்பாடி சேனை கவுண்டனூர்ல இருக்க கிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவரை கிட்டத்தட்ட 1000 பாம்புகளுக்கு மேல கொத்தி இருக்கு. ஆனா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல, அதுக்கு மாறா அவரோட உடம்பே விஷமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாம்பு கடிச்சு இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூலிகை மூலமா வைத்தியம் பாக்குறாரு. இன்னைக்கு அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், வாங்க. சேலம் மாவட்டத்துல இருக்கு சென்னை கவுண்டனூர் கிராமம். இங்கதான் ஒருத்தரை இது வரைக்கும் 1000 மேற்பட்ட பாம்புகள் கடிச்சிருக்கு. அப்படி பல பாம்புகள் கடிச்சதால அவர் உடலே விஷத்தன்மையோட மாறியிருக்கு. இப்ப நான் அவரை சந்திக்க தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ சேனை கவுண்டனூர் கிராமத்துக்கு வந்துட்டேன். இங்க பாம்பு கிருஷ்ணன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே வழி சொல்றாங்க. நான் ஒவ்வொருத்தரா கிருஷ்ணன் வீட்டுக்கு வழி கேட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ நான் அங்க ரோட்ல போயிருந்த ரெண்டு பேர் கிட்ட வழி கேட்டேன். கிருஷ்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போனாரு. அவர்தான் மூங்கில்பாடி ஊராட்சியோட பஞ்சாயத்து தலைவர்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இவரோட பேரு சாமிநாதன். பாம்பு கிருஷ்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதே இந்த ஊருக்கே பெருமைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஊருக்கு ஒரு பெரிய பாதுகாப்புங்க. அதாவது ஒரு யானை படம் இருக்கிற மாதிரி ஒரு மில்ட்ரி கேம் வந்து நம்ம மில்ட்ரி கேம் இங்கே இருந்தா இந்த இடத்துக்கு நமக்கு யாரும் வரமாட்டாங்க, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, மில்ட்ரிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திகரி வருது இல்லைங்களா. இப்போ எல்லையில் மில்ட்ரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அவனுக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-14 கிராமம் 15 கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஊருக்காரர்கள்லாம் நம்ம அவன் ஒரு தெய்வம் மாதிரி. ஒரு பச்சளை தலையில் வந்து விஷத்தை இறக்கி கொடுப்பார். நல்ல ஒரு எங்க கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். பாம்பு கிருஷ்ணன் தன்னோட குழந்தைகளுக்கு விளையாட பொம்மைகளுக்கு பதிலா பாம்பத்தான் கொடுப்பார்னு கேள்விப்பட்டிருந்தேன். இங்க வந்து பார்த்ததும் தான் அது எவ்வளவு உண்மைன்னு தெரிஞ்சது. இந்த சிறுவன் கிருஷ்ணனோட மகன். ரொம்ப சாதாரணமா கையில ஒரு பாம்பை தூக்கிட்டு வரத பார்த்தப்ப எனக்கே கொஞ்சம் பகீர்னு தான் இருந்தது. ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே தூக்கிட்டு போறான். அதை வச்சு அங்க இருந்த பெரியவங்களை கூட பயமுறுத்துறான். இதுதான் அவனோட விளையாட்டு பொழுதுபோக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணனோட இன்னொரு மகளும் அதே துடுப்போட பாம்பை பிடிக்கிறாங்க. அந்த பெண் ரொம்ப சாதாரணமா பாம்போட வாயில கையை வச்சு எடுத்தப்போ எனக்கு திக்குன்னு இருந்தது. ஆனா இதுதான் இவங்களுக்கு விளையாட்டு. அப்படியே இவங்களை பாம்பு கடிச்சாலும் யாரும் பயப்படுறதில்ல, பச்சளையை பறிச்சு சாப்பிட்டுக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டில் உங்க பசங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்க பாம்பு பிடிச்சிட்டு வர்றீங்க, அவங்களை தெரியாம கொத்தி இருக்கா? எங்கள் பையனை குத்திக்கிட்டு எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு இல்லை அது பிடிக்கும். அந்த பெரிய பொண்ணு ஒன்று தான் பிடிக்காது, மற்ற ரெண்டு பிள்ளைங்களும் பிடிப்பாங்க. அவங்களாம் எத்தனை தடவை கொத்திருக்கு? எங்கள் பையன் வந்து 19 தடவை கொத்திக்குது. 19 தடவை? ஆனால் விஷம் ஏறி இருக்குல்ல பையனுக்குலாம். ஆ, அவர் உடனே என்ன பண்ணுவார், போய் அந்த பசங்களை நம்ம இது பண்ணி வச்சுக்கணும்ல, அதை எடுத்து முழுங்கி விட்டு அப்புறம் காமிப்பார். இல்லை பாம்பு கொடி அப்படியே பண்ணு. சேலம் சுத்தி இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட பல ஊர்களில் இதுவரைக்கும் பாம்பு கடியால பாதிக்கப்பட்ட பலரோட உயிரை கிருஷ்ணன் தனது பச்சிலை மூலிகை வைத்தியத்தால குணப்படுத்தி இருக்காரு. இன்னைக்கு பாம்பு கடி தான் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு நோய் இருக்கு. அந்த ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா விஷம் தலைக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பக்கமாக இருக்கிற இந்த எத்திப்பட்டு கிராமத்தில் எங்கே கடித்தாலும் சரி ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க. என்னை எத்தனையோ உயிரை காப்பாற்றிருக்காரு. மேட்டூரில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டர், அவர் அவருக்கு ஒரே பையன், பையனுக்கு வந்து 5 பையனை கடித்து 3 ஆஸ்பத்திரியில் வச்சுருந்துக்கிறாங்க. பையனுக்கு மயக்கமே தெரியல, சும்மா மூச்சு வருது, நினைவு இல்லை, பேசக்கூடிய தன்மை இல்லை. அப்புறம் தகவல் தெரிஞ்சு கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது அப்போ என்ன ஆச்சுன்னா பார்த்த உடனே சரி கொண்டாந்து கட்டலாம் படுக்க வைங்கன்னு சொல்லி படுக்க வச்சு ரெண்டு முறை கொஞ்சமாக கலந்து பச்சளை வைத்தி. அது நமக்கு கண்ணுக்கு காட்டுறதில்ல, அவங்க கலந்துட்டு வராங்க. 9 வந்த பையன் 11 கண் மழிச்சு
54 வயதாகும் கிருஷ்ணன் இந்த தொழில தன்னோட 11 வயசுல இருந்து 43 வருஷமா செய்துகிட்டு வராரு. ஆனா இவர் இந்த மூலிகை வைத்தியத்தை யார்கிட்டயும் முறைப்படி கத்துக்கல அப்படிங்கறது தான் மிகப்பெரிய அமானுஷ்யம். 11 வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு 11 வயசு அப்போ பஸ்ட்டு என்ன பாம்பு கடிச்சு இந்த இடத்துல கடிச்சு பஸ்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பனும் எங்கள் அம்மனும் பாட முறை கூட்டி போனாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஆளுக எல்லாம் வேக வச்சுருந்தாங்க. அப்புறமே டேஸ் சாமி நான் படம் போட்டுக்க மாட்டேன் ஒன்றும் மாட்டேன் ஒன்று ஒரே ஓட்டமாக போந்து ஓடி போயிட்டேன். அப்புறம் கூட்டி போனாங்க வேப்பந்தல்ல அடிச்சு அடித்து தள்ள வீங்கி போயிடும் அப்புடின்னு ஒரே ஓட்டமாக போந்து ஓடி போயிட்டேன். ஓடி போனோன்னு விஷம் ஏறுமா அப்படின்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் விஷம் ஏறலை. விஷம் ஏற விட்டோன்னா அப்புறமே அதுலேருந்து என்ன பண்ணுறது பாம்பு பிடிக்கிறது வேணும் கொத்த விடுறது டெஸ்ட் பண்ணி இப்படி 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 பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்துருந்தோன்னா அப்புறம் ஒரு 2 வருஷமும் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா வந்து துரத்துவாங்க செத்து போயிடுவான் பாம்பு குடிச்சு செத்து போயிடுவான் பாம்பு பிடிக்கிறானு. அப்புறம் ஒரு ஆள் மலங்காட்டில் பாம்பு கடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தோன்னு என்ன பண்ணேன் அப்புறம் வைத்தியம் பண்ணேன். நான் வைத்தியம் பண்ண ஆரம்பித்தோன்னா அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டேன் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரோட ஃப்ளாஷ்பேக் இதுதான். ஒரு நாள் இவரோட அப்பா மற்றும் சகோதரனோட சேர்ந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு மீனை பக்கத்தில் இருந்த ஒரு பச்சிலை மேலே போட்டிருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே வந்த ஒரு பாம்பு அந்த மீனை பிடிச்சிருக்கு. உடனே இதை கவனித்த கிருஷ்ணன் மீனை பாம்பு கிட்ட இருந்து மீட்டிருக்காரு. அந்த மீன் சாகாமல் இருந்திருக்கு. அதை கிணத்துல விட்டு வளர்த்துருக்காரு. அப்போ தான் கிருஷ்ணனுக்கு அந்த பச்சிலையில் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு புரிஞ்சிருக்கு. எங்கள் தம்பி எங்கள் அப்பன் நான் 3 பேர் மீன் பிடிச்சிருந்தோம். அப்போ அந்த தலையை அந்த மீனை தூக்கி அந்த பசுந்தலை மேலே போட்டேன். பசுந்தலை இந்த மாதிரி இலைன்னு வச்சுங்களா, இந்த மாதிரி இலை அது மேலே போட்டேன் மீனை. மீனை போட்டோன்னா பக்கத்துலேயே பாம்பு இருந்துக்குது. எட்டி மீனை பிடிச்சிச்சு. மீனை பிடிச்சோடனே குழந்தோடனே பாம்பு போச்சு, பாம்பு செத்து போச்சு. ஆனால் மீனை தூக்கி பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன், அது உயிரோடையே இருந்துச்சு. கொஞ்சம் கிணத்துல விட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஞாபகம், ஓ இந்த தலையை கொடுத்தா உழைச்சி வாங்க நாட்டுக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த தலை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அந்த பசுந்தலையை கொண்டு வந்து அரைச்சி நெகுன்னு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வடிகட்டி கொடுத்தோம்னா அவங்களுக்கு விஷத்தன்மை உடம்புல இருக்குதுன்னு தலை உள்ளே இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துடும் வச்சுக்கோங்களேன். விஷம் முடிஞ்சிச்சு, விஷம் முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துடும். ஆமாங்க. பாம்பு மொத்தம் 108 வகைகள் இருக்கு. அதில் கிருஷ்ணன் இதுவரைக்கும் வெறும் 19 வகை பாம்புகளை மட்டும்தான் பிடிச்சிருக்காரு. எவ்வளவு கொடிய விஷமுள்ள பாம்பா இருந்தாலும் கையில தான் பிடிப்பாராம். அப்படி பிடிக்கும் போது இதுவரைக்கும் 1000 முறை பாம்புகள் கிட்ட கடி வாங்கியிருக்காரு. அப்படி இருந்தும் பாம்பு விஷம் தன்னை எதுவும் செய்யாதுன்னு இவர் சொல்றதுதான் ஆச்சரியமான செய்தியா இருக்கு. அவ்வளோ விஷமான பாம்புகள் உங்களை கடிச்சு உங்களுக்கு எதுவுமே ஆகல? எதுவுமே ஆகல. அது எப்படி? அது அது சின்ன வயசுல இருந்து என்னன்னு தெரியல, எது கடிச்சாலும் ஒன்னு ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களா. அதே மாதிரி பாம்புகளோட பல்ல பிடுங்கறதையோ அதோட விஷத்தை எடுக்கறதையோ கிருஷ்ணன் செய்யறது இல்ல. இப்போ நீங்க பிடிக்கிற பாம்போட விஷத்தெல்லாம் நீங்க எடுத்துருவீங்களா? எடுக்க மாட்டேன். அதுக்கு எந்த தப்பும் பண்ண, எடுத்துட்டு வந்து அப்படியே கொண்டு போய் அப்படி பிடிச்சிட்டு வருவேன். அப்படியே கொண்டு மலங்காட்டில் விட்டு வந்துடுவேன். வாயெல்லாம் அப்படி வச்சு பாக்குறாரு, மூந்து பாக்குறாரு. பார்த்து இல்ல பெரிய பாம்பு ஒண்ணு இருக்குது, அது பிடிச்சே ஆகணும், இருக்குது உள்ளதான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. எல்லா மோந்து பார்த்தா இது கருநாகம் இருக்கு, நல்ல பெரும் நாகம் கருநாகம் இருக்கு. பார்த்ததும் நல்லா இவ்வளோ பெரிய பாம்பு பிடிச்சி விழுதும் எல்லாம் பயந்து ஜனமே பயந்து போயிட்டோம். எல்லாம் குழந்தை குஞ்சுங்களாம் கத்து கத்துன்னு கத்தி பிடிச்சி ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சென்னை கவுண்டனூர் கிராமத்தில் இருக்கேன். இங்கே இருக்கிற கிருஷ்ணன் அப்படிங்கிறவரை பல முறை விஷப்பாம்புகள் கடிச்சும் அவருக்கு விஷமே ஏறலை. அவரை சந்திக்கத்தான் இங்கே நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு வாசனை இருக்கு. அதை ஸ்மெல் பண்ணியே அது இருக்கிற இடத்த இவர் கண்டுபிடிச்சிருவாராம். அது என்ன வகை பாம்பு அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாராம். அதே மாதிரி பாம்பு கடிச்சு இங்க வரவங்க கிட்டயும் அந்த ஸ்மெல்ல வச்சு கடிச்சது என்ன வகை பாம்புன்னு இவர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. நீங்க இப்ப சுத்து வட்டாரத்துல போய் பாம்பு வந்துச்சுன்னா வந்து போய் பிடிக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு? ஆமா.
எப்படி நீங்கள் பிடிக்கிறது, என்ன மாதிரியான ஒரு விதத்தில் பிடிப்பீங்க? போனோன்னு கையில் பிடிச்சிக்குவேன், பார்க்கல மாட்டேன். பாம்பு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் தான் தொலைகிட்டுப்பேன், இல்லைன்னா அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிக்குவேன். பாம்பு வந்து இப்போ அங்கே ஊட்டிகிட்டு இருக்குதுன்னா இங்கேருந்து போகும்போது அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சிக்குவேன். அதே மாதிரி கடிச்சு வந்தாங்கனாலும் அவங்க பார்க்கலன்னு அடிச்சு போட்டு வந்து என்கிட்ட மாற்றி பேசினா கூட ரெண்டே வார்த்தை பேசும்போது என்ன பாம்பு கடிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். அவங்க பேசுறது வந்து அந்த உள்ளேந்து வர ஸ்மெல் வச்சு என்ன பாம்பு கடிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சுங்க. இவங்க பேரு வீரமுத்து. இதே ஊர்ல பெட்டிக்கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கடையிலையும் வீட்லையும் கூட பாம்பு நுழைஞ்சிருக்கு. அப்போ கிருஷ்ணன் வந்துதான் பாம்பை பிடிச்சிருக்காரு. வீட்டில் நுழைஞ்சிருக்கிறது கருநாகம்னு கரெக்டாக ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கள் வீட்லேயே ஒரு பாவம் பாம்பு வந்து பூந்துச்சிங்க. போனதும் என்னடா பாம்பு மாதிரி இருக்குது, வள வளர்ந்து போணுச்சு என்னான்னு தெரியலையே அப்படின்னு கத்திட்டு ஓடியாந்தோம். என்னன்னு தெரியல கிருஷ்ணா, வந்து பாம்பு என்னன்னு தெரியலப்பா, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோம். வைத்தியர்கிட்ட வந்து பார்த்தாரு. பார்த்ததும் இல்லை இல்லை, அவர் ஒரு வாயெல்லாம் அப்படி வச்சு பார்க்குறாரு, மூந்து பார்க்குறாரு. பார்த்தது இல்லை, பெரிய பாம்பு ஒன்று இருக்குது, அது பிடிச்சே ஆகணும், இருக்குது உள்ளதா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. எல்லா மோந்து பார்த்தா இது கருநாகம் இருக்கு, நல்ல பெரும் நாகம் கருநாகம் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணாரு, உள்ள போய் பார்த்ததும் நல்லா இவ்வளோ பெரிய பாம்பு பிடிச்சி உள்ளதும் எல்லாம் பயந்து, ஜனமே பயந்து போயிட்டோம். எல்லாம் குழந்தை குஞ்சுங்களாம் கத்து கத்துன்னு கத்திப்பிச்சு. ஆயிரக்கணக்கான பாம்புகள் கிட்ட கறி வாங்கினதால இவரோட உடல் விஷத்தன்மை கொண்டதா மாறியிருக்கு. அதனால இவர் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட பொருட்களும் விஷமா மாறிடுமா? ஒரு முறை கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டு போட்ட எலும்பு துண்டை சாப்பிட்ட இவரோட வீட்டு நாய் விஷம் ஏறி இறந்து போயிருக்கு. இனிமே அப்படி எதுவும் விபரீதம் தன்னால நடக்க கூடாதுன்னு இவர் தன்னோட வாயில இருக்கிற அத்தனை பற்களையும் டாக்டர் கிட்ட போய் புடுங்கி இருக்காரு. உங்க பாடி ஃபுல்லா இப்ப விஷமா இருக்குமே? ஆமா, உடம்பு ஃபுல்லா விஷமா தான் இருக்கும். இப்போ உங்கள பல் பட்டுச்சுனாலும் மற்றவங்களுக்கு விஷமாயிருமா? அதனால தான் பல்ல போறா போய் போடுங்க. எதுக்காக பல்ல போடுங்க? எங்களுக்கு ஒரு நாய் ஒன்று வளர்த்திருந்த பசுபதினு ஒரு நாய், அட்டகாசமாக நாய் இருந்துக்கோங்க. அது எந்த வேலை சொன்னாலும் கேட்கும், கடைக்கு போய்ட்டு போயிட்டு வரும், எல்லாமே செய்யும். எல்லாம் விளையாட்டு போக்கில் உட்காந்து அப்போ நான் வந்து கசா போட்டுக்கிறேன். அப்புறம் கறி வெடுத்து நின்றுட்டு எல்லாம் சுற்றி உக்காந்து அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் வருவாங்க வச்சுக்கோங்க. எல்லாம் சுற்றி உக்காந்து தின்னுட்டு லைட்டை இருந்தால் சைடில் துப்பிப்பேன். அந்த எலும்பை துப்பி விட்டு நான் போய் நினைப்பில் படுத்துக்கிட்டோம். வீட்டில் விடிஞ்சு காலையில் பார்த்தா வாசப்பில் சேர்த்து போய் கிடைஞ்சிது. இன்னமேலாம் பல்ல அரை நிமிஷம் கூட வச்சிடக்கூடாது அப்படின்னு யாரோ சொன்னாங்க. கேட்கவே மாட்டேன், பொண்ணு போய் ஜிஹெச்சில் போய் பல்ல பொண்ணுங்களா, பொண்ணு போகிற பண்ணி பிடிக்கிட்டு வந்துட்டேன். அந்த எலும்பை வந்து சாப்பிட்டேன். நான் நைட்டு நின்றுதான் இப்போ ஃபுல்லுமே விஷம் அவங்க பல்லில் இருந்து இருக்குது. கண்டிப்பாக இங்கே ரெண்டு பல்ல இருக்காது. ஆஹா, அது இது வந்து இப்போ இன்னும் வச்சு பிடுங்க வந்தாங்க. சரி, இது தான் நம்ம கறி மென்ன தீங்க பால் மென்ன தீங்க முடியும், கையில் தானே எடுத்துமோ அப்படின்னு கடாப்புள்ள போனால் போய் இப்போ முன்னெல்லாம் பாம்புகளை பிடிச்சு தன்னோட வீட்டில் ஒரு பானையில் பாதுகாப்பாக வச்சிருப்பாராம். அஞ்சாறு பாம்புகள் சேர்ந்ததும் கொண்டு போய் ஃபாரஸ்டில் விட்டுட்டு வருவாராம். ஆனால் இப்போ பாம்புகளை வீட்டில் வைக்கிறதில்ல, உடனுக்குடனே ஃபாரஸ்டில் விட்டுடுறாரு. நான் போயிருந்த சமயம் நமக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு பாம்பை பிடிச்சி அதை ட்ரம்மில் போட்டு வச்சிருந்தாரு. அதை எனக்கு காட்டுறதுக்காக வெளியே எடுக்கும்போது அது அவரை கடிச்சது. பார்த்துட்டு இருந்த நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். என்னதான் இவருக்கு விஷம் ஏறாதுன்னு நான் கேள்விப்பட்டிருந்தாலும் கண் எதிரில் ஒருத்தர் பாம்பு கிடைச்சதை பார்த்தா யாருக்கு தான் நடுக்கம் வராது. ஆனால் இவர் கொஞ்சமும் பதறாமல் அந்த பாம்பை தன்னோட பையன்கிட்ட கொடுத்தாரு. அவன் அதை ரொம்ப சாதாரணமாக வாங்கிட்டு போனான். அங்கே இருந்த யாருமே அவரை பாம்பு கடிச்சதை பார்த்து பதறவே இல்லை. அதுதான் எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. கிருஷ்ணன் கூலாக போய் கையை கழுவிட்டு திரும்பவும் அந்த பாம்பை கையில் வாங்கிக்கிட்டாரு. பார்த்துட்டு இருந்த எனக்கு இன்னும் நடுக்கம் குறையவே இல்லை. இவங்க ராதா, கிருஷ்ணனோட மனைவி. இவங்க காதலிச்சு கல்யாணம் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரே ஒரு மகன், மூணு பசங்க இருக்காங்க. இவங்களோட கணவரை பார்த்தா பாம்புகள் பயந்து ஓடுது. ஆனால் இவங்களுக்கு பாம்புன்னா ரொம்பவே பயம்னு என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. இப்போ பாம்பு பிடிக்கும் போது நீங்கள் கூட போயிருக்கீங்க? நான் கூடையெல்லாம் போக மாட்டேங்க, போக மாட்டேன். எனக்கு பாம்பு பார்த்தா பயம், அதனால நான் போக மாட்டேன். அவர் வந்து பிடிப்பாப்டி, அதனால நாம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொண்ணும் வந்து தைரியமா பிடிக்குது. அவ பிடிப்பா, ரெண்டு பேர் பிடிப்பாங்க. ஒருத்தி பிடிக்க மாட்டா பயந்துட்டு, என்னத்த ஒருத்தி பெரியவ பிடிக்க மாட்டா. அதுங்க வந்து நீங்க அப்பா அம்மா துணிச்சு எல்லாம் வேலையும் செய்யுங்க. ரொம்ப நேரம் அந்த பாம்பை கையில வச்சுக்கிட்டு என்னோட பேசிக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணன். பாம்போட பல் அமைப்பை பத்தியும்
அதுக்கு பல்லு பிடுங்கறத பத்தியெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டே பாம்போட வாயை பிளந்து அதோட பற்களை காட்டி எனக்கு விவரிக்க தொடங்கினாரு. பாம்புக்கு பல்ல பிடுங்கிட்டா அது இறை எடுக்காது, அதனால நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு பாம்போட வாயை விரிச்சு காட்டிக்கிட்டு இருந்தாரு. திரும்பவும் அந்த பயங்கரம் என்னோட கண்ணுக்கு முன்னாலேயே நடந்தது. பாம்போட வாய்க்குள்ள விரலை விட்டு சொல்லிக்கிட்டே இருந்த கிருஷ்ணனோட விரலை பாம்பு திரும்பவும் கடிச்சது. பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கே பயத்துல மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவரோ கொஞ்சம் கூட பதட்டமே படல. அதையும் எனக்கு ஒரு லைவ் டெமோ காட்டி விளக்கம் சொல்ல தொடங்கினாரு. தன்னோட விரலை பதிஞ்சிருந்த பாம்போட பற்களை எனக்கு காட்டினாரு. அதையெல்லாம் ஒரு சேஃப்டி பின்னால குத்தி எடுத்தாங்க. இதுதான் பாம்போட பற்கள், காகிதத்துல வச்சு எனக்கு காட்டினாரு. பாம்புன்னு பேரை கேட்டாலே ஓடி போற நமக்கு இவ்வளவு க்ளோஸ்அப்ல பாம்போட பல்ல காட்டினா என்ன பண்றது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு மனசுக்குள்ள நான் வேண்டாத கடவுள் இல்லை. என் கண்ணு முன்னாடியே கிருஷ்ணனை ரெண்டு முறை பாம்பு கடிச்சது. ஆனா அவர் அந்த விஷமருவு மூலிகை பச்சிலைய சாப்பிடவே இல்லை. ஆனா இவருக்கு எதுவுமே ஆகல. கண்ணுக்கு தெரியாத பேய் பிசாசு அப்படின்னா கூட அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு வாதாடலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச பாம்பு கண்ணுக்கு முன்னால இவரை கடிச்சும் இவருக்கு எதுவுமே ஆகல. பதில் சொல்ல முடியாம சயின்ஸ் தோத்து போற இடமும் இதுதான். என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு பாம்புன்னா ரொம்பவே பயம். செத்த பாம்பை தொடவே பயப்படுவேன். ஆனா இன்னைக்கு கிருஷ்ணன் எனக்கு பாம்பை பிடிக்க கத்துக் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுத்தாலும் இவர் கொடுக்கற தைரியத்தால அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு உறுத்திக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் சின்ன பசங்கள்லாம் பிடிக்கிறாங்க, நாமளும் பிடிச்சா மூன்றாவது கண் வியூவர்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கலாமேனு ஒரு நட்பாசையில ஒத்துக்கிட்டேன். பொதுவாக பாம்புன்னா எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ போன வாரம் கோதுமை நாக குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்து பானையில் அடைச்சி வச்சுருக்காரு கிருஷ்ணன். இப்போ அந்த நாகத்தை எடுத்து எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்றத சொல்லி கொடுக்க போகிறாரு. பாம்பை பிடிக்க போகிறேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. அகல்யா குரோபதி தாரா தாரா மண்டபரி வித்தியாசரன் சகலபாக விமோசனம். ம், பணம் ரசனம் இறங்கி போச்சுங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. பல முறை பாம்புகள் கடித்தும் விஷம் ஏறாத கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு சேலத்தில் இருக்கிற சேனை கவுண்டனூர் கிராமத்தில் இருக்காரு. அவரை சந்திச்சு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணன் ஒரு கோதுமை நாக குட்டி ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதை பிடிக்கும்படி என்கிட்ட கொடுத்தாரு. பயத்தில் ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சது. ரத்தம் சர்ருன்னு என்னோட மூளைக்கு ஏறுச்சு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தெய்வங்களையெல்லாம் வேண்டிக்கிட்டு துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு பாம்பை கையில் வாங்கிக்கிட்டேன். இதுவரைக்கும் தொட்டு பார்க்காத பாம்போட உடல் வழுவழுப்பு. கையில பாம்பை தொட்டதுமே என்னோட உடம்பு முழுக்க ஏதோ கரண்ட் கம்பியை பிடிச்ச மாதிரி ஒரு பதட்டம், உடம்பு முழுக்க உதறல். அப்பதான் நான் ரொம்ப பதட்டப்படுறத பார்த்த கிருஷ்ணன் பாம்பை தூக்கி போடுங்கன்னு சொன்னாரு. தூக்கி போட நான் முயற்சி செஞ்சேன். அந்த நொடி ஒரு விபரீதம் நடந்தது. கையில ரத்தம் ரொம்ப வருதா பாருங்க. பாத்து
சரியாயிடுமாங்க? சரியாயிருங்க, 10 நிமிஷத்துல நல்லாயிரும். பல்லு தான் பட்டுச்சா? அது எனக்கு விஷம் இறங்கிட்டதா நாடி பிடிச்சு பார்த்த கிருஷ்ணன் சொன்னாரு. பயம்தான் எனக்கு படபடப்பையும் சோர்வையும் ஏற்படுத்திடுச்சு. அங்கிருந்து நான் புறப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணேன். ரிஸ்க் எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் நான் சந்தித்த சித்தர்களும் மகான்களும் தான் என்னை காப்பாத்தி இருக்காங்க. அடுத்து வேற ஒரு அனுபவத்தோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நாகங்கள் காவல் காக்கும் அகத்தியர் குகை. நான் இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தீர்த்தமலை அப்படிங்கிற மலையில தான் இருக்கேன். நோய்களை தீர்க்கும் அதிசய மலைக்கு ஒரு விசு. சித்த நிவர்த்தி, சித்தர்கள் நிவர்த்தி அடையக்கூடிய கிரி இந்த தீர்த்தகிரி. பெண் குஷ்டம் அப்படின்ற நோய் வந்து இருந்துச்சு, தீர்த்தத்திலே சமைச்சு சாப்பிட்டாரு, உடம்பு நல்லாயிடுச்சு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் TV ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமா வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்.